கேபிஎல் சண்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ தேவையான அனைத்து ஆக்சுவலி பங்குகளும் நிஃப்டி 500 இருந்து தேர்ந்தெடுக்க போறோம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வந்துட்டு கூகுள் ஷீட்டை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஸ்டாக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறது, அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் உள்ள ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணுறது பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மெயினாக யூஸ் பண்ண ஃபார்முலா என்னென்னா, மார்க்கெட் கேப்க்கான கூகுள் சென்டாக்ஸ், அதுக்கப்புறம் பி ரேஷியோக்கான கூகுள் சென்டாக்ஸ், இபிஎஸ் இது வந்து பார்த்தோம். ஓகே, இதில் வந்து ஒட்டுமொத்த என்எஸ்சி ஸ்டாக்ஸ் 1600 ஸ்டாக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு வந்துட்டு வந்த எரர் என்ன அப்படின்னா, அந்த மார்க்கெட் கேப்புலேஷன் சரியாக வந்து அப்டேட் ஆகலை. ஓகே, அதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எஸ் அந்த எரர் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தபடியா நான் என்ன சூஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி 500 எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ், அது பர்டிகுலர் ரீட்டைலர் நமக்கு, நம்ம எதுல பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், அதுக்கு அடுத்து ஸ்மால் கேப், ஈவன் மைக்ரோ கேப் வந்து டோட்டல் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அந்த விதத்துல ஸ்மால் கேப் கூட பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் பிசினஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா ரீட்டைலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்மால் கேப் வந்து மார்க்கெட் இறங்கும் போது ரொம்ப அடிபடும், அதனால அதுல எக்ஸ்போஸ் நமக்கு அதிகமா தேவையில்லை. ஓகே, ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நிப்டி 500 ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதே டயத்துல கூகுள் ஷீட்ல போட்டு எப்படி வந்து ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்றது, அகைன் செக்டர் வைஸ், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் செக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிரகாரம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஸோ மொத்த 500 ஸ்டாக்ஸ் செக்டர் வைஸ் பிரிச்சு ஓகே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து என்ன ஆர்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ராக்டிவ் வேல்யூஷன் ஆர்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஸ்டாக்ஸ், உங்களுக்கு பிடித்தமான செக்டர்ல இருந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த செக்டரையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னுடைய பர்சனல் ஸ்டடி, என்னுடைய அனலைசிஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து என்ன சொல்றது, அது என்னோட ரிசர்ச், உங்களோட ரிசர்ச் வந்து இருந்துச்சுன்னா அதனோட ஒப்பீனியனும் இங்க கீழே கொடுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல, அது மற்றவங்களுக்கும் பயன்படும், நானும் வந்து அதுல இருந்து லேர்ன் பண்ணுவேன். ஸோ அந்த இன்னைக்கு வந்து 500 ஸ்டாக்ஸ் பிரிச்சு டிஃபரெண்ட் செக்டராகவும் டிஃபரெண்ட் ஸ்டாக்ஸாகவும் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் நம்ம டீட்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை வந்து டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணா கீப்பர்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் புதியவராக இருந்து இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினா அதே டயத்தில் கீப்பர்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஜெரோதானுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அது இப்படி பண்ணும்போது நம்மளுடைய சேனலுக்கான ரெஃபரல் போனஸ் 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 300 பாயிண்ட்ஸை பயன்படுத்தி நீங்க ஜெரோதானுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். சரி, இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா வந்து, ஈவன் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஆக்சுவலி கிளாப்ஸ் ஆல்சோ. ஓகே, இந்த கிளாப்ஸ் யாருக்கு அப்படின்னா இந்த இரண்டு நபர்களுக்கு. ஸோ கணேசமூர்த்தி அண்ட் ரவிச்சந்திரன், நம்ம லாஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கூகுள் ஷீட்டை பயன்படுத்தி எப்படி வந்துட்டு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லியிருந்து முடிச்ச பிறகு அதுக்கு வந்து நம்ம ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம், தட் அசைன்மெண்ட் குவாரண்டைன் ஹோம்ஒர்க் அப்படிங்கறத கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இந்த இரண்டு நபர்களுமே, இந்த இரண்டு நண்பர்களுமே இன்னும் சொல்ல போனா நம்ம கேபிஎல் சென்டர் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த இரண்டு கிளாஸ்மேட்ஸ் வந்து நம்மளுடைய சொந்தங்கள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா வந்து அந்த ஒர்க்கிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ், அதாவது செக்டர் வைஸ் பிரிச்சு அதை அனுப்பிச்சிருந்தாங்க. இது கரெக்டா சார், இது கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அதுல வந்து ரெண்டாவது எடுத்துக்கிட்டா ரவிச்சந்திரன், நிறைய எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசிங் த எக்ஸல் ஷீட் அண்ட் கூகுள் ஷீட். ஓகே, ரொம்ப நிறைய வந்து மற்ற மூவிங் அவரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே, இவரோட சப்போர்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தியும். ஸோ என்னோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிளாஸ்மேட் வாழ்த்து நினைச்சீங்கன்னா கீழே வந்துட்டு நீங்க வாழ்த்தலாம். ஓகே சரி, அதுக்கப்புறம் என்ன தகவல் சொல்லணும்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க பட்டியல புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முதல் முதல் பாக்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சில தகவல் உங்களுக்கு புரியாம போகலாம். ஏன் அப்படின்னா கேபிஎல் சென்டர் கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த தகவல் வந்து முழுமையா புரியும் இப்ப பாக்குறது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா அந்த பயணத்துல வந்துட்டு இருக்கும்போது அவங்க நிறைய விஷயம் பார்த்து நிறைய ஒர்க் ஷீட் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன, இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப். ஆனா புதுசா வரவங்களுக்கு இது வந்து என்ன சொல்றது, லாஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆடக்கூடாது. அதனால என்ன அவங்களுக்கு சஜஷன் சொல்றேன்னா, நம்ம சேனல் கேபிஎல் சென்டர் யூடியூப் சேனல் போடுங்க யூடியூப்ல. அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு வீடியோஸ் இருக்கும், இந்த வீடியோ லிஸ்ட்ல வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த ஹவு டு ஸ்கிரீன் அட்ராக்டிவ் ப்ளூ சிப் ஸ்டாக்ல இருந்து இங்க வரைக்கும் சுட் வி ஆக்சுவலி இன்வெஸ்ட் நவ் ஆர் வெயிட், இது வரைக்கும் உள்ள வீடியோக்கில் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் தெளிவா புரியும். ஓகே சரி, இப்போ அதுக்கு முன்னாடி சில நோட்ஸ் வந்து நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன், அது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு. ஸோ ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஆக்சுவலி ஒர்க்கிங்ல லாஸ்ட் அசைன்மெண்ட்ல வந்து கூகுள் ஷீட்ல வந்து மார்க்கெட் கேப் வந்து எரர் இருந்துச்சு. அந்த மார்க்கெட் கேப் வந்து நம்ம எதுக்கு வந்து அதுல நம்ம எடுத்தோம், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு வேல்யூவேஷன் வைஸ் வந்துட்டு, அதாவது மார்க்கெட் கேப்புலேஷன் குரோர் வைஸ் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணோம். அப்போ வந்து இந்த எரர் வந்து மக்களுக்கு வந்து என்னன்னா, அப்போ மைக்ரோ கேப்பும் உள்ள வந்துருக்கு
இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே, இப்ப அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எரர் இருக்கு, அது வந்து யாராவது வந்து ஷார்ட் அவுட் பண்ணினாலும் இல்ல எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சாலும் உங்களை ஷேர் பண்றேன், நீங்களும் வந்து ஷேர் பண்ணீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, அப்படி அந்த மார்க்கெட் கேப்புலேஷன் எரரை வந்து போக்குறதுக்காக இப்ப நான் தேர்ந்தெடுக்கிறது நிப்டி 500. சோ நிப்டி 500ங்கிறது மார்க்கெட் கேப்புலேஷன் மேலிருந்து கீழே வரைக்கும் இறங்கு வரிசையில் உள்ளது. அந்த விதத்துல நீங்க வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ இது வந்து ஒரு ஆக்சுவலி நோட்ஸ் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் ஆன்சரிங் கமெண்ட்ஸ் பை கேபி லைட்ஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த குவாரண்டைன்ஸ் டேல லாஸ்ட் ஒன் வீக்கா எவ்ரிடே வந்து ஒரு அசைன்மெண்ட், அதாவது வந்து ஒரு ரிவ்யூ, ஒரு டிபேட், ஒரு டிஸ்கஷன், அதை வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு கருத்துக்களை பரிமாறுக்கிறாங்க, நிறைய வந்துட்டு பண்றாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஓகே, அப்படின்னா வந்துட்டு ஒரு நாலேஜை வந்து என்ன சொல்ற, ஒருத்தவங்களுக்கு மட்டும் உரியதா இல்லாம எல்லாரும் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது. ஸோ அந்த விதத்துல பார்த்தா ரொம்ப ஆக்சுவலி நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண லாஸ்ட் ஒன் வீக்கா வந்து எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தவரோட கொஸ்டின் என்னத்தை ஆன்சர் பண்றாங்க, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில நபர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன சொல்லிக்கொள்ள ஆசைப்படுற அப்படின்னா, சில நபர்கள் வந்துட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டாங்க, அந்த கேள்விக்கு எப்படியா பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி தேடி வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது இது வந்து அங்கிருந்து காப்பி பண்ணப்பட்டதுன்னு சில பேர் நபர்கள் சொல்றாங்க. தயவு செய்து அது பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு. ஓகே, அதுக்கான ரைட் இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குறதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு அவங்க கேட்டாங்களே, அவங்க ஏதாவது எப்படியா உதவணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை தேடி அதுக்காக மெனக்கட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டாலும் ஏதோ ஒரு ஒன்று நமக்கு வந்து என்ன சொல்றது, அந்த பாலம் கட்டுறதுக்கு, ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவுன மாதிரி ஏதோ ஒன்று உதவுறாங்க, அவங்கள வந்து புண்படுத்தாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து அடுத்து வந்து ஆன்சரிங் கமெண்ட்ஸ் பை கேபி லைட்ஸ். இப்போ நிறைய வீடியோக்கள் வந்து மக்கள் வந்து பர்டிகுலர் இந்த குவாரண்டைன் டேஸ்ல எல்லாருமே வந்து நூக் அண்ட் கார்னர் சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்க நிறைய கேள்விகள் எழுது, அந்த கேள்வியில எனக்கு கேட்கறாங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் 90% எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். பட்டியல நானும் வந்து இந்த டைத்துல வந்து கொஞ்சம் வீட்டுல அவைலபிலிட்டி இருக்கிறதுனால ஆபீஸ் வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால பண்ணிட்டு நானும் ஆன்சர் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஒன்ஸ் ஆக்சுவலி ஒர்க் ரிசியூம் ஆயிடுச்சு ஆபீஸ்னா இந்த அளவுக்கு நல்லா ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து நம்மளுடைய கிளாஸ்மேட்டை கேட்டுக்கிற வேண்டிக் கொள்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. சில பேர் நினைப்பாங்க, இல்ல இது சாரு கேட்ட கேள்வி, சாரு தான் ஆன்சர் பண்ணணும், ஏன்னா அவங்களும் வந்து சப்ஸ்கிரைபர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு இது ப்ராப்ளம் கிடையாது, ஈகோ ப்ராப்ளம் கிடையாது, நான் தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளாஸ் நம்மளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம சேனல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப ரெண்டு பேர் வந்து எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணியிருந்தது, கூகுள் ஷீட் ஷேர் பண்ணியிருந்தது, அதனால நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட பர்சனல் லைஃபும் சரி, என்னோட அஃபிஷியல் லைஃபும் சரி, இது வரைக்கும் நான் எல்லாரையும் வளர விட்டு தான் வந்துட்டு அழகு பார்த்துருக்கேன், இல்லையா, யாரையும் வந்துட்டு இது பண்ணது கிடையாது, அதை வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணது கிடையாது, அதாவது வந்து நான் தான் பண்ணணும் சொல்லிட்டு இன்ஃபுளுஸ் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ அந்த விதத்துல உங்க எல்லாரையும் நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு டைம் தான் நான் பண்றேன், இல்லைன்னா வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆயிடும், நான் தான் ஆன்சர் பண்ண எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பா எனக்கு வந்து அவைலபிலிட்டி டைம் இல்லை. ஓகே, ஸோ இன்னும் சொல்லப்போனா எனக்கு ஏகப்பட்ட ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லிஸ்டே வந்து என்கிட்ட ஒரு 200னாச்சும் இப்போ உள்ள கையில உள்ள ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைட்டில் நான் வச்சிருப்பேன், ஆனா போடுறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு என்கிட்ட டைட்டில் இருக்கு, ஆனா அதுக்கான இது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை வந்து நீங்க பண்ணும்போது என்னன்னா, நம்மளுடைய என்னோட நீங்க ஷேர் பண்ணிக்கும் போது கண்டிப்பா எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதை இன்னும் நிறைய தகவல் கொடுக்க முடியும். ஓகே, சரி, இன்னொரு இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி டைட்டில் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, சில வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம போட்டோம், இன்னும் மிச்சம் வந்து பார்க்க போறோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து எப்படி பாத்துட்டு இருக்கோம்னா, ஒரு கொத்து கொத்தா பாத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து காய்கறி மார்க்கெட் போவாங்க, காய்கறி மார்க்கெட் போயிட்டு எப்படி வாங்குவாங்க, ஒரு ரெண்டு மூணு சாக்கு மூட்டை எடுத்துட்டு போயிட்டு மொத்தமா காய்கறி வாங்கி அள்ளி உள்ள போடுவாங்க, வாழைக்காய், தக்காளி, மானியம் எல்லாம். சோ திருப்பி கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அப்படியே மொத்தமா அந்த ரெண்டு சாக்கையில் எத்தனை சாக்கு 10 சாக்கு அந்த கீழே வந்துட்டு இது பண்ணிட்டு அதுல
இருந்து பிரிப்பாங்க, ஆனியன் செப்பரேட்டா பிரிஞ்சால் செப்பரேட்டா பிரிப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு மீனவன் எப்படி வந்துட்டு கடலுக்கு போயிட்டு மொத்த மீன்கள் அழுட்டு வருவாரு, திருப்பி வந்து கடல் கரைக்கு வந்துட்டு பிரிப்பாரு, அந்த மாதிரி மொத்த ஸ்டாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் 500 நிப்டி 500 நிப்டி 1600 இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்ச் பஞ்சா பார்க்க போறோம், அதாவது வந்து கெமிக்கல் தனியா ஆட்டோமொபைல் தனியா இந்த மாதிரி பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு எல்லாம் ஏன் இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல வர்றேன் அப்படின்னு, ஆக்சுவலா ரைட் வேணும்னா ஒவ்வொரு ஸ்டாக்கா பார்க்கணும். ஏன் வர்றேன்னா, இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட போதும். என்ன சொல்றது, நான் வந்து கூடு போட்டா நீங்க ரோடு போட்டுப்பீங்க, கண்டிப்பா எனக்கு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. சோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா வந்து மார்க்கெட்டை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ற நேரம். ஓகே, சோ பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து சில பிளேலிஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டீ செக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாக் டாக் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபன் டாக் சீரியஸ். ஸோ ஸ்டாக் டாக் சீரியஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நூக்கன் காரன் அனலைஸ் பண்ணி, ஓகே, அதை நம்ம வந்து ஃபண்டமெண்டலா வந்துட்டு என்ன பண்ண போறோம், அனலைஸ் பண்ண போறோம். பட் வி ஆர் கோயிங் டு டேக் டைம், இதெல்லாம் முடிச்ச பிறகு. ஓகே, இருந்தாலும் அதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் தயாரா இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். உங்கள்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள்ட்ட நிறைய தகவல்கள் இருக்கலாம். ஓகே, அந்த தகவல் வந்து எனக்கு kplcgk@gmail.com அனுப்பிச்சு விடுங்க, என்னால முடிஞ்சது அதையும் அனலைஸ் பண்ணி வந்துட்டு கலெக்டிவா வந்து போடுவோம். நான் மட்டும் வந்து இதை பண்ண போறதுல, நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணா மட்டும் தான் முடியும். ஓகே, சோ ரெண்டாவது வந்து ஃபன் டாக் சீரிஸ். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ஒவ்வொரு ஃபண்டையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஆல்ரெடி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் ப்ளூ சிப் இருக்கும். ஓகே, ப்ளூ சிப் ஃபண்ட் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸ்டாக் டாக்ல எடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். செக்டர் டாக் சீரிஸ். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சேனலுமே இந்த தகவல் இருக்காது. இந்த அதுக்கப்புறம் இந்த தகவல் வந்து எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி வந்து நிறைய வீடியோக்குள்ள வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபிள் இல்ல, இந்த செக்டர் வந்து சூட்டபிள், இந்த செக்டர் வந்து ஒன்லி ட்ரேடிங் தான் சூட்டபிள், இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபிள் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா, அது ஏன் அப்படிங்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அதெல்லாம் நான் கவர் பண்ண போறோம். ஏன் வந்து ஸ்டீல் செக்டர் வந்து மெட்டல் செக்டர் வந்து சூட் பண்ணக்கூடாது, செலக்ட் பண்ணக்கூடாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க, ஏன்னா அதனுடைய பிசினஸ் மாடல், அதனுடைய ரெவன்யூ எல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்கனாமில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா போனாதான், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாதான் உங்களால வந்து ஸ்டீல் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் ஆட்டோமேட்டிக்கா போகாது. ஓகே, அப்புறம் எகைன் வந்து பார்த்தா ஸ்டீலுக்கு வந்து நல்ல காம்படிட்டர் இடத்துல சைனா, சோ தே ஆர் கிவிங் அ சீப்பர் காஸ்ட், அப்படிங்கும்போது நம்ம ஸ்டீல வாங்க மாட்டாங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது குறைஞ்சிடும். சோ இந்த மாதிரி காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 24/365 வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபுல் பிசினஸ் கொடுக்க முடியாது, அதனாலதான் நம்ம வந்து அவாய்ட் பண்றோம். லைக் FMCG எல்லாம் எப்பொழுதும் கன்சப்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, சோ IT எப்பொழுதும் பிசினஸ் நீடு இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். பேங்க் செக்டர் சிம்பிள் பிசினஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் காரணம். சோ அந்த இதுல வந்து செக்டர் டாக் சீரிஸ்ல வந்து செக்டர் ஒவ்வொரு செக்டர் அனலைஸ் பண்ண போறோம், அதாவது பாத்தீங்கன்னா பேங்க் செக்டர் இதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நம்ம ஏன் அப்படி சொன்னோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இதுக்கான தகவல் நண்பர்கள் யார்ட்டும் இருந்தா கூட ஷேர் பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செக்டர் நான் இப்ப சொன்ன மாதிரி எது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர், அதுக்கப்புறம் எது ட்ரேடிங் செக்டர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது வந்து என்னோட தனிப்பட்ட ஸ்டடி, என்னோட ஆக்சுவலி என்ன சொல்றது அனலைசிஸ், இது வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்து மாறுபடலாம், உங்களோட கருத்து வந்து அதை தாண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் வந்துட்டு அது உள்வாங்கிக்கிறேன், அது மத்தவங்களுக்கு பயன்படும். சோ வேர்ட் பை மவுத். சோ இங்க வந்து ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம் வந்து நண்பர்களுக்கு சொல்ல விருப்பது என்னன்னா, இந்த நம்மளோட சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆரம்பிச்ச பிறகு நான் சொன்ன மாதிரி இருக்க லாஸ்ட் வீடியோல 2018 வந்து அக்டோபர்ல ஆரம்பிச்ச பிறகு நிறைய நண்பர்கள் அது வந்து தமிழ் ஆக்சுவலி யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல மற்ற லாங்குவேஜ்ல இருக்கட்டும், நான் நிறைய பேர் பார்த்தவங்களுமே எனக்கு அப்புறம் ஆரம்பிச்சவங்க எல்லாருமே வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, அதாவது அடுத்த லெவலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து எல்லாமே இந்த அட்ராக்டிவ் விஷயமா வந்து பண்ணியிருந்தாங்க, அதாவது வந்து ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, இதை வாங்கினா அவ்வளவு கிடைக்கும், அதை வாங்கினா அதை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அது இது வரைக்கும் பண்ணல. ஏன் அப்படின்னா, எனக்கு அதை தாண்டி வந்துட்டு நான் சொல்றேன், இதை நான் எடுத்து தீமே வந்து லேர்ன் பண்ணணும், லேர்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது உள்ள கொண்டு வந்தேன். அதனால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டேஸ்ல வந்து அது தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் உட்காந்து படிக்கிறதுக்கான நேரம் இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல பொருளை வந்து நல்ல விஷயமா படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சேனல் மூலமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய ரெஃப்ளக்ஷன் ஏகப்பட்ட இமெயில், ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ், கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, நான் என்னுடைய எஃபர்ட் வந்து இப்பதான் தெரியுதுன்னு கூட நான் சொல்ல முடியும். ஓகே, சோ பாயிண்ட் என்னன்னா, என்ன தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சைல இருந்தாலும், இன்னொரு சைல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நான் வந்து என் சேனலை வந்து கொண்டு போறதோட ஐ ஆல்வேஸ் பிரிஃபர் தட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா, நீங்க பயனடைஞ்சீங்க, அதனால நாலு பேருக்கு சொன்னீங்க, அதை வந்து நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க, அதுதான். சோ அந்த விதத்துல நம்ம சேனல் நீங்க சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா, நீங்க வந்துட்டு நீங்க மட்டும் பாக்கலாம, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களையும் உள்ள கொண்டு வாங்க, அது நீங்க வந்து கீப்பிள் சென்ட்ரிக் பண்ற சப்போர்ட்டா இருக்கும். லைவ் செஷன், சில நண்பர்கள் வந்து சார் ஆக்சுவலி நிறைய வந்து Q&A செஷன் போட்டுட்டீங்க, எப்ப லைவ்க்கு வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த குவாரண்டைன் முடியும் போது அட் எண்ட் ஆஃப் ஆக்சுவலி குவாரண்டைன் வந்து ஒரு லைவ் செஷன் நம்ம பண்ணுவோம். அந்த லைவ் செஷன் எப்படிப்பட்ட ஒரு லைவ் செஷன் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் பிக்ஸட் டைம் கூட நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன். அதுக்கு
முன்னாடி நீங்க வந்து நிறைய படிச்சுட்டு அது ஒரு இன்டராக்ஷன் செஷனா வந்து என்ன சொல்றது, நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு எல்லாரும் வெளில போயிட்டோம், வேலைக்கு ஜாயின் பண்ண ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கெட்டுகுதர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெட்டுகுதரா வந்து அந்த லைவ் செஷன் நம்ம பார்ப்போம். ஓகே சரி, அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கிங் ஷீட்டை வந்து திருப்பி நான் கூகுள் ஷீட்ல தான் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷீட்டை நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ண போறேன். ஓகே, இதுல இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு வந்து டெலகிராம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க, நிறைய பேர் வந்து டெலகிராம் பத்தி சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய ப்ரீசியஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்துட்டு நாங்க பயன்படுத்தணும். நீங்க டெலகிராம்ல உள்ள போயிட்டு வந்து ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா, நான் நிறைய வந்து பின்ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்தது, கூகுள்ல சர்ச் பண்ணது, நிறைய நண்பர்கள் எனக்கு ஷேர் பண்ணது, இது எல்லாமே அது இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே கவரா இருக்கும். அது வாரன் பஃபெட்ட பத்தியா இருக்கும், இல்ல கேபிஎல் கேபி அதாவது வந்து நம்மளுடைய புக்ஸ் புக் ரீடர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நிறைய வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தகவல், ஏகப்பட்ட தகவல் இருக்கும். அது உள்ள போய் கிளிக் பண்ணி மோர் தன் எக்ஸ்ட்ரா 3000 போட்டோஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால என்ன சொல்றாருன்னா, அதையும் வந்து உங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க உள்ள வந்து டெலகிராம்குள்ள வரணும். ஓகே, அதனாலதான் இதை வந்து நான் டெலகிராம்ல போடுறேன். அந்த விதத்துல வந்துட்டு நீங்க டெலகிராம்ல இந்த ஃபைலை கண்டுபிடிக்கணும்னா ஹேஷ்டாக் நிப்டி 500 போடுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். நான் இப்ப லாஸ்டா ஆல்ரெடி ஷேர் பண்ணதும் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகே, அந்த ஃபைலை வந்து திருப்பி மொபைல்ல ஓபன் பண்றத விட வெப்ல ஓபன் பண்ணினா நல்லா ஓபன் ஆகும், அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கும். நான் அது வந்து மொபைல ட்ரை பண்ணி பார்த்து மொபைல் சரியா எக்ஸிக்யூட்டிவ்லாம் இல்ல, இதுல வந்து வெப்ல வந்து நல்லா எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம உள்ள போவோம். சோ ரீகால் பண்ணீங்க, நம்ம வீடியோ பார்த்தவங்க அந்த வேல்யூஷனுக்கான வீடியோ பார்த்தவங்க, அப்ப வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஸ் தென் 12.5 வந்து வெரி அட்ராக்டிவ், அதாவது வந்து பிரைஸ் டு ஏர்னிங், பிரைஸ் டு ஏர்னிங் 12.5 இருந்து 16 வரைக்கும் வந்து அட்ராக்டிவ் சொன்னோம், 16 to 23 ஃபேர் சொன்னோம், 23 to 26.5 வந்து எக்ஸ்பென்சிவ் சொன்னோம், அபவ் 26.5 வெரி எக்ஸ்பென்சிவ் சொன்னோம். சோ இதுல வந்து நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் ஆக்சுவலி லெஸ் தென் 16 வந்து அட்ராக்டிவ் சொல்றோம், ஈக்குவல் டு 16 அட்ராக்டிவ் சொல்றோம், ஆனா வந்து ஈவன் வந்து அபவ் 17 இருக்கும் போது கூட வந்து எஃப்எம்சிஜி வந்து அட்ராக்டிவா வந்து மார்க்கெட் போர்ட்ல பாக்குறாங்க, என்ன பேசிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்குதான் நான் சொன்ன வந்தேன், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐடிசி வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் செக்டர்ஸ், ஹோட்டல்ஸ் இருக்கு, ஸ்டேஷனரி இருக்கு, அது வந்து ஒரு இது மட்டும் சார்ந்து கூட, ஈவன் வந்து ஐடிசிக்குள்ள வந்து ஈவன் ஐடி கூட இருக்குது, அதுக்குள்ள ஐடி சர்வீசஸ் கூட இருக்குது. ஓகே, சோ பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து எஃப்எம்சிஜி வந்து நீங்க வந்து அதிகமான பி ஆனா வந்து லோ வேல்யூஷன் அட்ராக்டிவ் வேல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தான் வந்து எப்படி கம்பேர் பண்ணிப்பாங்க, மல்டிபிள் ஆக்சுவலி வேல்யூஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த வேல்யூஷன் மெத்தட்ல இண்டஸ்ட்ரி பிஏட கம்மியா வந்துட்டுனா அதை அட்ராக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த விதத்துல தான் எஃப்எம்சிஜி பிஇ வந்து அதிகமா இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பி கம்மியா வந்துச்சுன்னா அதை வந்து அட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தகவல் வந்து மைண்ட்ல வச்சுங்க, அப்பதான் வந்து நம்ம வந்து உள்ள போய் அந்த கூகுள் ஷீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்த தகவல் ஓகே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சம்மரி. ஓகே, ஸோ இது எல்லாமே நான் சொல்லி முடிச்சுட்டு கூகுள் ஷீட் போனதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதனாலதான் இதை வந்து நான் முன்னாடி சொல்றேன், இல்லைன்னா கூகுள் ஷீட் டைரக்டா போகும்போது கண்ணை கட்டு காட்ட விட்ட மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாமே நான் தெளிவா தெரியும், புதுசா வரவங்களுக்கு சொல்றேன். ஓகே சரி, இந்த சம்மரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா அது வந்து ரெண்டு பேஜ், கிட்டத்தட்ட 19 ஆக்சுவலி செக்டர் இருக்கு. ஓகே, சோ இந்த நிப்டி 500 வந்து நான் செக்டர் வைஸா பிரிச்சேன். இதை வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன்னா மேபி புதுசா வர்றவங்களுக்கு தெரியாம போலாம், நம்ம நண்பர்களுக்கு தெரியும். என்எஸ்சி ஆக்சுவலி இந்தியா போவீங்க, என்எஸ்சி வெப்சைட் அங்க போயிட்டு மார்க்கெட் டேட்டால வந்து இது எடுக்குங்க, அதை இண்டிசஸ் கிளிக் பண்ணுங்க. இண்டிசஸ் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு வரும் நிப்டி 500 சொல்லிட்டு. இந்த நிப்டி 500 கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இங்க இருந்து டவுன்லோட் லிஸ்ட் ஆஃப் நிப்டி 500 ஸ்டாக்ஸ், இதை நீங்க டவுன்லோட் பண்ணா உங்களுக்கு எக்ஸல் ஷீட் கிடைக்கும். ஓகே, அந்த எக்ஸல் ஷீட்டை பயன்படுத்தி இவ்வளவு ஒர்க்கிங்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். சரி, 19 செக்டர், அது என்னென்ன செக்டர், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வேற என்ன தகவல் கொடுத்திருக்கேன்னா, இந்த செக்டர் வந்து சில பேருக்கு வந்து இந்த செக்டருக்குள்ள பேங்க்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அது சப் செக்டர் கொடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் செக்டர், ஒவ்வொரு செக்டர்லயும் எத்தனை பங்குகள் இருக்கு அப்படிங்கிற நம்பரை கொடுத்திருக்கேன். கடைசியா வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த என்னோட ப்ரிஃபரன்ஸ், இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்ல, ஒரு ரெஃபரன்ஸ் தான், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம், உங்களுடைய இதை வந்துட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, சோ ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுத்துட்டா 32 பங்குகள் இருக்கு, இது வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் செக்டர்ல போட்டிருக்கேன். இந்த இது வந்து ப்ரிஃபரன்ஸ் செக்டர் வந்து 1, 2, 3 ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ ஒண்ணுங்கிறது வந்து டாப் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டுங்கிறது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், மூணுங்கிறது வந்து என்ன சொல்றது, இது வந்து பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இது வந்து டைவர்சிபிகேஷன் பர்பஸ்க்காக. சில நேரத்துல சில நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, இதே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு வச்சிருப்போம், ஏன் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது கடைசியா பயன்படும் அப்படின்னு சொல்லி தூக்கி போடாது, அந்த பொருளை கூட தூக்கி போடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து டைவர்சிபிகேஷன் தான் ஒழிய இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, இன்னும் சொல்ல போனா ட்ரேடிங் வந்து இந்த தேர்ட் செக்டர் வந்து அதிகமா பயன்படுத்தலாம். ஓகே சரி, அப்படி இருக்கும்போது ஆட்டோமொபைல் நான் கிரீன் கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்திருக்கேன். சிமெண்ட் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி, 15 பங்குகள். கெமிக்கல்ஸ் 18 பங்குகள் தேர்ட் ப்ரையாரிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் 33 பங்குகள் செகண்ட் ப்ரையாரிட்டி, கன்சியூமர் கூட்ஸ் இதுக்குள்ளதான் எஃப்எம்சிஜி இருக்கு, இந்த நேம்ல இருக்கு. ஆக்சுவலி இந்த செக்டர் நேம் எல்லாம் வந்து நான் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா நிப்டி 500 டவுன்லோட் பண்ணும்போது இந்த செக்டர் நேம் வந்து நிப்டிலேயே வந்து டைரக்டா அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ கன்சியூமர் இது வந்து பாத்தீங்கன்னா
77 பங்குகள் இருக்கு கிரீனு, ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் 10 கிரீனு, பினான்சியல் சர்வீஸ் பேங்க்ஸ் NBFC 88 கிரீனு, ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் லேபரேட்டரிஸ் லால்பாத் லேப் இந்த மாதிரி இதெல்லாம் கிரீனு, மேனுஃபேக்சரிங் 45 ஆக்சுவலி செகண்ட் ப்ரையாரிட்டி, ஐடி ஆக்சுவலி 28 ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தென் ஃபார்மா 36 36 பங்குகள் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஃபார்மா ஏன் நான் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன்னா, ஒன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நீங்க அட்ராக்டிவ் வேலேஷன் வாங்கலாம், ஆனா மார்க்கெட் வளர வளர என்ன நீங்க சிப்ளோ பண்ண ஆரம்பிப்பீங்க, அதாவது மார்க்கெட் மேல போக போவ. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான டைம் ஆரோ ஃபார்மெல்லாம் 850 ருபீஸ் ஸ்டாக் போன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 300 இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த பங்குகள் எல்லாமே ஃபார்மா பங்கு, நான் பல வீடியோ சொன்ன மாதிரி அடிக்கடி இந்த USMD ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டான பங்கு வந்து கீழே வந்து கீழே சரிஞ்சு போயிடும், ஓகே, திருப்பி மேல கொண்டு வரது டைம் எடுக்கும். அதனாலதான் இது என்னோட வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். ஈவன் வந்து இட் இஸ் 50-50, சம் பீப்பிள் வில் சே தட் இட் இஸ் சக்சஸ் ஸ்டில். இப்ப இன்னைக்கு உள்ளது பாத்தீங்கன்னா ஏதோ கொரோனா வைரஸ்க்கான மெடிசன் கண்டுபிடிச்சாலும் இது வந்து ஒரு டாப் லீடிங்கா இருக்கும், ஓகே. அதனால இன்னைக்கு வந்து டிஃபென்சிவ் செக்டர் சொல்லலாம், FMCG ஃபார்மா, அதனால இது வந்து கிரீன்லயே வரும். சோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 பங்குகள் இருக்கு, தென் தேர்ட் ப்ரையாரிட்டி, மீடியா செகண்ட் ப்ரையாரிட்டி 10, தென் மெட்டல்ஸ் 39 தேர்ட் ப்ரையாரிட்டி, பேப்பர் ஒரே ஒரு பங்கு தான் இருக்கு ரிட்டி 500ல, அதுக்கப்புறம் பவர் 17 ஸ்டாக்ஸ் செகண்ட் ப்ரையாரிட்டி, சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 28, டெலிகாம் 6, டெக்ஸ்டைல் ஆக்சுவலி 10. சோ ஓவராலா இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 500 பங்குகள் வந்துடும், ஓகே. சோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ள போவோம், எதுக்குள்ள போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் வந்து போவோம், ஓகே. சோ இந்த ஒர்க்கிங்க்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். சோ இங்க வந்து நான் சொன்ன மாதிரி நிப்டி 500 ஸ்டாக்ஸ் வந்து நான் டோட்டலா வந்து நிப்டில இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் 500 பங்குகள் இருக்கும், ஓகே. சோ இங்க வந்து பாருங்க 500 பங்குகள், சோ 502 அந்த இதோட சேர்த்து 500 பங்குகள் இருக்கு, ஓகே. சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆட்டோமொபைல் சிமெண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க கம்பெனி நேம், செகண்ட் காலம் வந்து இண்டஸ்ட்ரி, மூணாவது வந்துட்டு சிம்பிள், ஓகே, நாலாவது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இதெல்லாம் நான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ண போறதுல, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியும். பாக்காதவங்க வந்து கூகுள் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அங்க போய் அதை பயன்படுத்தினா எப்படி வந்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் தெரியும். கரண்ட் மார்க்கெட் எடுத்திருக்கேன், 52 ஹை எடுத்திருக்கேன், 52 லோ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பி EPS, okay? So, இதில் ஏற்கனவே சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, சில ஸ்டாக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா NSE double colon add பண்ணுங்க. For example, வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எதெல்லாம் ADR stocks, American deposit receipts சொல்லுவாங்க, அதெல்லாம் US-ல வந்து trade ஆயிட்டு இருக்கு. For example, Infosys, HDFC Bank, Wipro, இதெல்லாம் வந்து நீங்க NSE dot போட்டாதான் ஒர்க் ஆகும், ஓகே. சிலது வரலினா விட்டுருங்க, ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம்னா, நமக்கு வந்து 90% நம்மளோட ஒர்க் வந்து இந்த கூகுள் ஷீட் வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கு, ரிடியூஸ் பண்ணிருக்கு. ரிமைனிங் 10% ஸ்டில் ஆக்சுவலி நம்ம மணி கண்ட்ரோல் மார்க்கெட் மோஜோ ஸ்டாக் எட்ஜ்ல பாத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க, சார் ரெண்டு மூணு தப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, பரவாயில்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம சிரத்தை எடுக்க வேண்டியது, நம்மளோட வேலை எவ்வளவு சிம்பிளிஃபை இருக்கு, ஓகே. சோ இப்ப வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த 500 பங்குகள் இருக்கு, இந்த 500 பங்குகளை டிபார்ட்மெண்ட் வைஸ் செக்டர் வைஸ் ஆல்ரெடி நான் வந்து டேப் கிரியேட் பண்ணிட்டேன், ஆட்டோமொபைல் சிமெண்ட் இதுன்னு சொல்லிட்டு. சோ அப்படி பார்க்க போனா இங்க சொன்ன மாதிரி 19 செக்டர் ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டேன், ஓகே. இப்ப நீங்க பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வீடியோனுடைய தம்ப்நெயில் டைட்டில் என்ன கொடுத்தேன், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து இந்த நிப்டி 500 குள்ளது எல்லாமே வந்து இது மூணுக்குள்ள கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விஐபி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், இதுக்குள்ள கவர் ஆகி இருக்குது, ஓகே, நீங்க அதை பத்தி கவலை பண்ண அவசியம் இல்லை. ரெண்டாவது நேம்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு ப்ளூ சிப் ஸ்டாக் எல்லாம் தெரிஞ்சு போடும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் எல்லாம் தெரிஞ்சு போடும், ஓகே. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் அப்படிங்கறத இங்க இருந்து ஃபுல்லா ஆட்டோமொபைல் ஃபுல்லா காப்பி பண்ணி இங்க போட்டேன், ஓகே. போட்டுட்டு ஃபில்டர் இப்ப அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிட்டு பிஇ ரேஷியோ வந்துட்டு சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் கொண்டு போயிட்டேன். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, 16 வந்துட்டு உள்ளது வரைக்கும் வந்து என்ன சொல்லிருக்கோம், ஃபேர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அட்ராக்டிவ் பிரைஸ் வந்து 12.5 இருந்து 16 வரைக்கும், லெஸ் தென் 12.5 வந்து அட்ராக்டிவ். இப்போ இது ரெண்டத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஈவன் ஃபேர் கூட ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, ஏன்னா மார்க்கெட் இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வந்துட்டு டெத் அதிகமாயிட்டு இருக்கு, அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்லைன்னு நான் சொல்லல, ஓகே. அதனால வந்து இருந்தா நீங்க வந்து யாருமே இப்போதைக்கு லம்சம் வந்து டம்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி பண்ணுங்க, இனிமே வீட்டில் தான் இருக்கீங்க, நிறைய ஸ்டடி பண்ணுங்க, ஓகே. ஸோ இந்த விதத்தில் பார்த்தா 12.5 to 16, இதுக்குள்ள தான் 16க்குள்ள தான் நான் வந்து இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு செக்டர்லயும் 16க்குள்ளதை வந்துட்டு ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் பார்த்தது, நான் ஸ்டடி பண்ணது, ஏன்னா எல்லாத்தையும் நான் பண்ணிருக்க மாட்டேன், ஓகே, எனக்கு டைம் இல்லாதனால. அதான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட்டோமொபைலா, ஓகே, 16க்குள்ள வந்து அசோக் லேலண்ட் இருக்குது, இதனோட பி ரேஷியோ 10.94, ஓகே, வெரி குட். அமராஜா பேட்டரி இருக்கு, எக்ஸைட் பேட்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரீனை செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களோட கேள்வி என்ன, சார் செலக்ட் பண்ணிருக்கா நம்ம வாங்கணும் இதுதான் சொல்லி, இது என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, நான் என் மைண்டுக்கு தோணுதை வந்து அந்த 16க்குள்ளதை பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் உள்ளது இருக்கும். இந்த
ஷீட்டை வந்து நீங்க அப்பப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா பெட்டர் வந்துட்டு ரன் இட் இந்த வெப் அதாவது டெஸ்க்டாப் அப்ப வந்து நீங்க அடிக்கடி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது இன்னும் பி கீழே இறங்கும் இன்னும் நிறைய பங்குகளை நீங்க வாங்கலாம். ஓகே, சோ ரெண்டாவது சிமெண்ட் அதுல ஹிடல்பர்க் ஜேகே போட்டிருக்கேன். மூணாவது வந்து கெமிக்கல் அதுக்குள்ள வந்து 16 தீபக் நைட்ரேட் போட்டிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா எல்என்டி இருக்குது, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்சியூமர் ஃபுட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் போட்டிருக்கேன். கன்சியூமர் ஜெனரலி எஃப்எம்சிஜினால இன்னும் அதிகமா இருக்கும், பி ரேஷோ அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ல ராஷ்டிரியா போட்டிருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் மத்ததெல்லாம் சூட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மத்த ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்க்கலாம். பல நம்மளுடைய பழைய வீடியோக்கள் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு நிறைய நண்பர்கள் நீ கால கூட வந்துட்டு ராகுல் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னைக்கு வந்து நான் ஃபண்டமெண்டலி ஸ்டாக்ஸ் ஃபில்டர் பண்ணுவேன், நிறைய எனக்கு ஃபினான்ஷியல் ரேஷியோ தெரியும் அப்படின்னு சொன்னா. இன்னும் ஃபினான்ஷியல் ரேஷியோ நான் இன்னும் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் தனியா வந்து நான் அனலைஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து நீ வீடியோ போடணும், அது போட்டு முடிச்ச பிறகு அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் உஜ்ஜீவன் ஃபினான்ஸ் சோழமண்டம். சோழமண்டல வந்து NBFC வந்து நிறைய பேரோட ஒரு ஃபேவரேட் ஆக்சுவலி ஒரு கம்பெனி. ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்ல வந்து ஆஸ்டர் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் லேபரேட்டரிஸ் ஆஸ்டர் டிஎம் போட்டிருக்கேன். சோ இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ஃபினோலாக்ஸ் பாலிகேப் ஐடி HCL சிஎன்ட். இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சிஎன்ட் வந்துட்டு FIA ஒரு ஃபேவரேட் ஆக்சுவலி கம்பெனி. ஃபார்மா டிபிஸ் லேபரேட்டரிஸ் ஆயில் அண்ட் கேஸ் மகாநகர் கேஸ் கேஸ்ட்ரால் இந்தியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீடியா சன் டிவி நான் போட்டிருக்கேன். மெட்டல் கோல் இண்டியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் ஜேகே பேப்பர் பவர் டாரன் பவர். பவர்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் டாடா பவர் டாரன் பவர் இஸ் ஃபண்டமெண்டலி குட். சோ ரைட்ஸ் இது சர்வீசஸ்ல போட்டிருக்கேன். டெலிகாம்ல எடுத்துட்டீங்கன்னா டெலிகாம்ல இப்போதைக்கு பாரதி இன்ஃப்ராடெல் பாரதி ஏர்டெல் இது ரெண்டு தவிர மற்றதெல்லாம் அவ்வளவு செலக்ட் பண்ணாதீங்க. ஸ்டெர்லைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெட்ஒர்க் கேபிள் அவங்க பண்றது, இருந்தாலும் அது வந்து நிறைய வந்து பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் பிளஜ் எல்லாம் இருந்துச்சு, பிளஜ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன சொல்றது, ஒன்ஸ் பைட்டன் டுவைஸ் ஷைம்பாங்க, ஒரு வாட்டி கடிப்பட்டா திருப்பி வந்தது பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து புரிஞ்சு விழுந்து நிறைய வாட்டி சொல்லுவாரு. ஒன்ஸ் வந்து நம்மள வந்து ஷேர் ஹோல்டர் மதிக்கலையா, எப்ப வந்து ஒரு ப்ரமோட்டர் வந்து இது பண்ணிட்டாரா பிளஜிங் பண்ணிட்டாரா அந்த பக்கமே போகாதீங்க அப்படிம்பாரு. ஓகே, சோ அந்த விதத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல டிவிடன் அது ட்ரைடன், ட்ரைடன்ங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரைடன்ங்கிறது போட்டிருக்கேன். ஓகே, சோ மத்தபடி இதுல நிறைய இருக்குது, KPR மில் கூட இருக்குது. ஓகே, சோ இது எல்லாமே வந்து என்னோட ஒரு ஒரு சும்மா ஒரு ஹிண்டா தான் கொடுத்துருக்கேன். மத்தபடி வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலைசிஸ் அதெல்லாமே வந்துட்டு இப்படிங்கிறது பழைய வீடியோ சொன்ன மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்த செக்டர் உங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் தனியா எடுத்து ஒரு வந்துட்டு ஒரு டைரியிலயோ நோட்டில் எழுதிட்டு அதை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்டாக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம். சோ நான் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையான பங்குகள் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ரொம்ப வந்து அழகா இந்த லிஸ்ட்ல நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இது இன்னைக்கு மட்டும் இல்லாம இந்த எக்ஸல் இந்த கூகுள் ஷீட்டை பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம், லிங்க் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுனா எனி டைம் வந்து என்ன சொல்றது லைஃப் லாங் இந்த ஃபைன் அடுப்புல தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்க போது நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பளோ போது எனக்கு பதிவு பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்து அசைன்மென்ட் என்ன கொடுக்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட்டை வந்துட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து இப்படி சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து காட்டணும் இல்லையா ரவிச்சந்தர், இவர் வந்து எஃபெக்டிவா சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காரு. இதே மாதிரி இப்ப நம்மளுடைய KPL சென்டர் கிளாஸ்மேட்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சார்ட்டட் அக்கௌண்டா இருக்கலாம் இல்ல வந்துட்டு ஆபீஸ்ல வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் இவங்கெல்லாம் இந்த எக்ஸல் ஷீட் கூகுள் ஷீட்ல எப்படி பயன்படுத்தும் நம்மளோட அதிகமா தெரியும். எனக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் தான், அது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிட்டேன் முழுமையா. மித்ததை வந்துட்டு நண்பர்களுக்கு யாரும் வந்து இது இன்னும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை அசைன்மெண்ட் பண்ணி நம்மளோட மெயில் ஐடிக்கு அனுப்பலாம், அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம் த்ரூ அக்ஷல் சமதர் வீடியோ ஆர் அக்ஷல் டெலகிராம். சோ நன்றி வணக்கம், அடுத்த தகவல் அடுத்த வீடியோல ஒரு நல்ல ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். மீண்டும் அக்ஷலி நன்றி வணக்கம்.